Question number 5. The positive plates of a lead acid battery. நம்ம லெட் ஆசிட் பேட்ரி ப்ரீவியஸ் குவஷன்லேயே பார்த்தோம். அது வந்து நம்ம கார் வீட்டில் வந்து இன்வெர்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி தான் லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லுவோம். நம்ம வந்து டிஸ்டில்டு வாட்டர் நம்ம லெவல் குறைய குறைய நம்ம வந்து உள்ளே வந்து போட்டுகிட்டே இருப்போம், அதுதான் வந்து லெட் ஆசிட் பேட்டரி. இதில் பாசிட்டிவ் டெர்மில் வந்து எந்த மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. லெட் ஆசிட் பேட்டரினாலே மெயினாக லெட்டு தான் மெயினான காம்போனன்ட் தான், சரிங்களா. ஸோ ஆப்ஷனே பார்க்குறோம், லெட் பெராக்சைடு. ஏன்னா வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்து, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதன் வழியாக வந்து நமக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ நடக்கும். இப்போ நம்ம சார்ஜிங் பண்ணும்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ வந்து நடக்கும். இதே மாதிரி டிஸ்சார்ஜ் நடக்கும்போது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பாசிட்டிவ் பிளேட் பார்த்தோன்னா லெட்டு பெராக்சைடாக தான் இருக்கும், லெட்டு ப்ளஸ் PbO2வாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பாசிட்டிவ் பிளேட் வந்து PbO2 தான். மீதி இந்த ரிமைனிங் மூணு இதுவும் ராங்கான ஆன்சர். ஸ்பாஞ்சி லெட், லெட் சல்ஃபேட், சல்ஃபுரிக் ஆசிட், இது மூணுமே வந்து ராங்கான ஆன்சர்.